எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கடலை பருப்பில் பகோடா எப்படி செய்கிறேன்னு காட்டி தர போகிறேன். அதுக்கு நான் இப்போ 2 கப்ஸ் கடலை பருப்பு எடுத்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை வடித்து போட்டு அறுவல் நிறுவலாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ கிரைண்டரில் அடிச்சிட்டோம். இதை நாங்கள் ஒரு போலில் போடுவோம். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் 3 to 5 சின்ன சின்னா கட் பண்ணி போட்டு போட்டிருக்கிறேன். சில்லி ஃபிளேக்ஸ் 3 டீஸ்பூன். கரி லீஃப் 2 கொத்து சின்ன சின்ன கட் பண்ணி. ஒன் டீஸ்பூன் சால்ட் எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் போட்டு தான் குழைக்கலாம். உங்களுக்கு பெருஞ்சீரகம் விருப்பம் இருந்தால் நீங்கள் பெருஞ்சீரகம் போடலாம். ஆனால் எங்களோட பேபி சாப்பிடாதபடியே நான் பெருஞ்சீரகம் போடல. இதை குழப்பம் தண்ணியே விடக்கூடாது. அறுவல் நுறுவல அரைக்க வேணும். ஆகலும் அறுவல் நுறுவலாயும் அரைக்கல ஒரு இந்த பதத்தில் அப்பதான் நம்மளோட இந்த கை இடைக்கல போடைக்க கொஞ்சம் எண்ணிக்கலாம் போட சோமே அரைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்ப எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இப்ப நான் இப்படி ஒரு இதை எடுத்து இப்படித்தான் போடணும் நினைக்கிறேன்.